வணக்கம், என்னோட பேர் தங்கவேல். வியூகம் யூடியூப் சேனல்ல இருந்து இன்ஜினியரிங்ற கான்செப்ட் பத்தி என்ன பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். இன்ஜினியரிங் அப்படின்னாலே எல்லாரும் சிரிப்பீங்க, என்ன யூடியூப் சேனல்ல எல்லா பேரும் என்ன இன்ஜினியரிங் பத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி இருக்கட்டும், நம்மளும் பேசுவோம், ஒரு சான்ஸ் தானே. பேசிக்கலி நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ என்னோட இன்ஜினியரிங் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன். ஓரளவுக்கு நல்ல மார்க். ஓகே. ஸோ அப்புறம் எனக்கு லேட்டராக ஒரு கன்ஃபியூஷன்ஸ். என்ன கன்ஃபியூஷன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ். ஸோ என்னோட எனக்கு பெருசாக எந்த என்ன ஒர்க் போவோம் அப்படின்ற தாட்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா டெக்னாலஜியில் கொஞ்சம் ஹோப் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போவே இருந்துச்சு. இப்படி ஒரு குழப்பத்துக்கு நடுவில் பயங்கரமான டைம் இருந்துச்சு உள்ள. ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் போகிறப்ப சரி ஓகே இன்ஜினியரிங் தான் கெத்து அப்படின்ற மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லுவாங்களே, யோ இன்ஜினியரிங்கா ஓகே இன்ஜினியரிங்கா ஓகே அப்படின்னும் சரி ஓகே இன்ஜினியரிங் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்பயும் போல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நானும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன், ஒரு காலேஜில் சீட் கிடச்சிச்சு. பட் என்னோடய பேட் லக் என்ன அப்படின்னா, அது வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இங்கேருந்து ட்ராவல் ஒரு 1.5 hours. ஸோ அதனால் காலேஜ் பஸ் இருக்குது, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறப்ப சும்மா வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கனவுகளோட சரி ஓகே நல்ல ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிட்டு சாங்ஸ் கேட்டு மூவிஸ்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போனது. பிறகு தான் தெரியும் அதுலேயும் சில பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. காலையில் ஏர்லி மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு அப்புறம் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 9:30 ஆகிடும் கரெக்டாக. ஸோ அங்கே போனோடனே என்னோடய டெய்லி இன்ஜினியரிங் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். தென் ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock கிட்டே வீட்டுக்கு வருவேன். ஸோ என்ன நினச்சேன், ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலேஜ் லைஃப்பில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது கிடையவே கிடையாது. ஸோ எல்லார மாதிரியும் எனக்கு அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே லேட்டர் அது வந்து அப்படியே பழகிச்சு, வேறு வழி இல்லை. அந்த இயர்லி மார்னிங் 6 o'clock எந்திரிச்சு போகிற விஷயந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட் இயர் லைஃப்பை உள்ளே போனவுடனே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அசம்பிள் ஆனோம். இப்போ பயமாக இருந்துச்சு. பட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டிபார்ட்மெண்ட் 1 year முடிஞ்சிருச்சு, ஓடிச்சு. அப்புறம் 1 year அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோம். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தா எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய அசம்பிளியாக இருந்துச்சோ அவ்வளோக்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் குட்டியாயிடுச்சு. ஸோ என்னதில் பசங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான், பொண்ணுங்க கொஞ்சம் நிறையா. ஸோ அதுவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பசங்க 1 row தான் உட்காருவோம், பொண்ணுங்க வரிசையாக நிறையா ரோல உட்காந்துருப்பாங்க. இங்க வந்து தெரியும் பார்த்தா பொண்ணுங்க தான் ஆட்டம் போடுற மாதிரி இருக்கும், பசங்க கம்முன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல, உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. செகண்ட் இயருக்கு அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இப்படி மூவ் ஆன் பண்ணல. ஸோ லேப்லலாம் அட்டனன்ஸ் ஆர்டர் வைஸ் தான் வந்துருப்பாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஏலேருந்து இசட் வரைக்கும் அந்த ஆர்டர் தான். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு நடுவில் பொண்ணுங்கலாம் வந்துடுவாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படி பேசிட்டு அப்படியே லைஃப் போயிடும், நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு லேபரேட்டரி ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னால ஃபுல்லாக ஏசி ரூமில் ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம். அவங்களுக்கு கோட் தெரியலன்னா நம்ம சொல்லிக் கொடுப்போம், நமக்கு தெரியலன்னா அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இன்ஜினியரிங் லைஃப்ன்றப்ப ப்ரொஃபஸர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க சொல்கிற மோட்டிவேஷன், அவங்க சொல்கிற எல்லாமே தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். பட் ஆனால் எங்கேயுமே அப்படி இல்லை இன்ன வரைக்கும். நம்மளே செல்ஃபாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் காலேஜ் போயிட்டாலே. ஸோ அவங்க ஓரளவுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஓகே ஓகேவாக தான் இருந்தாங்க. எனக்கு பெரிய எந்த ப்ராப்ளமும் இல்லை. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலைன்னா வெளியே அனுப்பிச்சி விடுறது. பட் நமக்கு தான் தெரியும், நம்ம 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறோம், நைட் ஃபுல்லாக உட்காந்து அசைன்மெண்ட் எழுதுவோம். இன்டர்னல் மார்க்ஸ் கம்மி பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. இன்டர்னல் மார்க்ஸ் போட மாட்டேன் ஆனால் போட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் போட மாட்டேன் மிரட்டுவாங்க, அதுக்கு பயந்துட்டே எழுதுவோம். இன்னொருத்தவங்கள்ட்ட எழுதலாம் கொடுக்க சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி விஷயம்லாம் போச்சு. அசைன்மெண்ட் தான் எழுதுறப்ப எங்கள் அம்மா கேட்பாங்க, தம்பி நீ 12th standard கூட இவ்வளோ அசைன்மெண்ட் எழுதுறதில்லைன்னு. பட் என்ன பண்ணுறது, இன்ஜினியரிங்கில் இருக்கு உள்ள. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுறப்ப எனக்கு அது பெரிய கஷ்டமாக எதுவும் தெரில. ஸோ ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் இயர் வந்துருச்சு. ஃபைனல் இயர் வந்த பிறகு அங்கே தான் ஒரு வேடிக்கையே. ஸோ அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ப்ரொஃபஸர்ஸ் எல்லா பேருமே நாங்கள் போய் கேட்போம், மேம் இந்த லெசன் நடத்தலையா, மேம் இந்த சாப்டர் மிஸ் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் கேட்போம், எதார்த்தமாக கேட்போம், எங்களுக்குள்ள அது அப்படியே செட் ஆயிடுச்சு நடத்தலைன்னா. அப்படி போகையில் மேம் சொல்லுவாங்க,
என்ன நீங்கள் ஃபைனல் இயர் பசங்க, எங்கள் பழைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போர்டு கிட்ட போனாலே மேம் 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 கத்துவாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னும், சரி மேமே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி நடத்த விட மாட்டோம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ப்ளஸ் நாங்களே படிச்சுப்போம் யூடியூப்ல, இப்போ நிறைய எல்லாத்துக்குமே சாப்டர்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் லெசன்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக கூகுளே கொடுக்குது. ஸோ நாங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணலாம், நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், செல்ஃபாக லேர்ன் பண்ணல இன்னும் நிறைய இன்ஜினியரிங்கில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இயரில் நாங்கள் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபைனல் இயரில் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க, பட் நாங்கள் நல்லா கற்றுக்கிட்டோம் இந்த ஒரு விஷயத்தினாலே, நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சப்மிஷன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 3-3 செப்பரேட்டாக நாங்கள் பிரித்து சூப்பராக பண்ணிட்டோம். தென் கேம்பஸ் இன்டர்வியூ, இங்கே தான் பெரிய ஏமாற்றமே, ஒரு ஆவரேஜ் காலேஜ்னாலே அப்படி தான் இருக்கும். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை, பட் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க எடுத்தாங்க செலக்ட் பண்ணாங்க, பட் திடீர்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்ச நாள் போன பிறகு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்காண்டி வெளியே தேடாமையும் செப்பரேட்டாகவும் இருப்போம், தென் என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. ஸோ அப்போ வெளியில் நம்ம காமனாக பஸ்ஸில் போகையில் எங்கே பார்த்தாலும் ஒரு இன்ஜினியரிங்கை ரொம்ப ஒரு மோசமான ஒரு அனுபவமாக பார்த்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்குள்ளே தோணுச்சு, ஏன் இப்போ இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும், நம்மளும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம்ல, இன்ஜினியர்னா என்ன அப்படி பார்ப்பாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம செல்ஃபாக லேர்ன் பண்ணி செல்ஃபாக நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் ஒரு ரியலி அ குட் ஒன். அது பேஸ்ட் ஆன் தேர் ஓன் மைண்ட், அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஓன் ஃபோக்கஸை வச்சு தான் இன்ஜினியரிங்கை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுல இருக்குது. பட் நான் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கேன். இது எல்லாமே என்னோடய எஃபர்ட் அண்ட் ஃபோக்கஸ்னால கூட சொல்லலாம், ப்ளஸ் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இன்ஜினியரிங் அப்படின்ற பார்த்தா ஃபஸ்ட் எஜுகேஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எஜுகேஷன் எங்கே ஆரம்பிக்குது, நம்ம ஸ்கூலிங் லைஃப்லேருந்து தான். ஸோ ஸ்கூலிங் லைஃப்பில் நீங்கள் உங்களோட கோலை கரெக்டாக நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த நேரத்தில் சூஸ் பண்ணணும்னா, ஏன்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஒவ்வொரு நாளைக்கு பைலட் சொல்லுவோம், ஒரு நாளைக்கு இல்லை நான் டாக்டர் சொல்லுவேன், இல்லைனா டென்டிஸ்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், நான் இது படித்தா கரெக்டாக இருப்பேன், ஸோ என் ஃபேமிலிக்கு இது வந்து சூட் ஆகும், இல்லை எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்க்கு இது எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அங்கேருந்தே உங்களோட லைஃப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட ஒரு எஜுகேஷன் லெவலோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி. பட் அங்கேயும் டிவியேஷன்ஸ் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. சொசைட்டி பாதி, நம்ம எஜுகேஷன் பாதி, இதுதான் நம்ம சேர்ந்தது தான் நம்மளோட லைஃப். தென் எஜுகேஷனுக்குள்ள என்னென்னா, நீங்கள் கரெக்டாக உங்கள் ஹையர் ஸ்கூலிங் முடிச்சது பிறகு கரெக்டான பாத்து சூஸ் பண்ணுங்கள். அவங்களோட பேஸ்மெண்ட்டில் நீங்கள் என்ன பழகுனீங்களோ, இல்லை அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க டாக்டர் ஆனாங்க, அவங்க இன்ஜினியர் ஆனாங்க அப்படி சொல்லாமல் உங்கள் பேஸ்மெண்ட் லெவலில் என்ன கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லை நான் இப்படி தான் ஆவேன், நான் ஐஏஎஸ் ஆவேன்னா கண்டிப்பாக நான் ஐஏஎஸ் ஆவேன், ஓகே அதுக்கு வந்து நான் அப்போ ஸ்கூல்லேருந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ இல்லை இது பிறகு நான் ஸ்டெப் எடுப்பேன்னா ஓகே, பட் ஆனால் அந்த இடம் தான் உங்களோட மெயினான பாயிண்ட்டு. ஸோ நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால நம்ம படிக்க சொல்லியிருப்போம், நீங்கள் அப்படி சூஸ் பண்ணாமல் உண்மையிலே டெக்னாலஜியில் ஹோப் இருக்குது, இல்லை வந்து நான் உண்மையிலே எனக்கு இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். தென் இன்ஜினியரிங்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ்க்குள்ளே போன உடனே உங்கள் மைண்ட் டைவெர்ட் ஆகாமல், அதாவது நான் செகண்ட் இயரில் வந்து என் ஃப்ரெண்டு அதில் ஆகிட்டான் சொன்னால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வர சொன்னான் அப்படின்ற ஒரு முடிவு எதுவும் எடுக்காதீங்க. உங்கள் ஃபோக்கஸ் வந்து உங்களோட என்டையர் அந்த 4 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அந்த எஜுகேஷன் லெவலில் டைவெர்ட் ஆகாமல் அதில் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான வே போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் கூட, அதாவது நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா நல்ல பையன் கூட பழகுங்க, பையனாக இருந்தாங்கன்னா நல்ல பொண்ணு கூட, ஜென்ரலாக யூஸ்வலாக நல்லா மிங்கிள் ஆகி ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. அது உங்கள் வகையில் ஒரு வகையில் உங்களோட லைஃப்பை என்டையர் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் கோ எஜுகேஷனில் படித்த எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஓகே, பட் நீங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து இல்லை பொண்ணுங்க மட்டும் படித்த ஸ்கூல்லேருந்து வந்து, ஏன்னா இன்ஜினியரிங்கிறப்ப வந்து கோ எஜுகேஷனாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் ஆகலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பழகுங்க, தைரியமாக போய் பேசுங்க. அதை தாண்டி என்ன அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் மிங்கிளாகி பேசுகிறத உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். ஏன்னா பொண்ணுங்க யோசிக்கிற மாதிரி பசங்க யோசிக்க மாட்டாங்க, பசங்க யோசிக்கிற மாதிரி பொண்ணுங்க கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க, அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒரு ஃப்ரெண்ட் செட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்களும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நீங்கள் நம்மளோட சொசைட்டி தான் நம்மளை பாதி வளர்க்குது. ஸோ சொசைட்டி ப்ளஸ் எஜுகேஷன் இது சேர்றப்ப மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து டே பை டே மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் சொசைட்டிக்குள்ளே உங்கள் கெரியர் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய காண்டாக்ட்ஸ் வேணும் உங்களுக்கு உங்கள் கெரியர் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணதும் சரி, என்னோடய இன்ஜினியரிங் லைஃப்பும் இது தான், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்.
ஸோ வாட் எவர் இட் இஸ் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. உங்க ஃபோக்கஸ்டா இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, டாக்டர், அட்வொகேட், எதுவாக இருந்தாலும் சரி, உங்க நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் கெரியர் இன் யுவர் லைஃப் அண்ட் சூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. இன்ஜினியரிங் இஸ் அ குட் ஒன் தான். தென் இன்ஜினியரிங்ன்ற ஒரு கான்செப்ட் பற்றி பேசையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ப்ளஸ் நான் பாஸ்ட் அவுட் ஆகி 2.5 இயர்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மெமரிஸ்லாம் ரீகால் பண்ணுறப்ப எனக்குள்ள ஒரு பயங்கர ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்துச்சு. திருப்பி ஓகே, நம்ம அந்த பழைய எனர்ஜியோட இப்போ இன்னமும் நம்ம மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த வியூகம் சேனலுக்கும் என்னோட இன்ஜினியரிங் மெமரிஸை திருப்பி கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு வியூகம் சேனல். ஸோ அதுக்காக வியூகம் சேனலுக்கு என்னோட நன்றிகள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.